உடல் அரசியல் சார்ந்து, ஜாதி அரசியல் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதர்களுக்குள்ளதான் இந்த எல்லா அரசியலும் நடக்கிறது. அப்ப இந்த எல்லா விஷயங்களையும் எதை கடைகிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு மாற்றாக நம்ம மனிதத்தை மட்டும் பேசிக்கொண்டே இருந்தால் போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதம் ஒன்றுதான் இந்த எல்லாவற்றுக்குமான எதிர்நிலையாக இருக்க முடியும், நியாயமான தரமான எதிர்நிலையாக நம்ம வைக்க முடியும். இப்போ உடல் அரசியல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வகையில சொல்ல போனா வந்து இப்போ நான் பின்னாடி கணத்தை பத்தி நிறைய பேசுறதுக்கு ஒரு காரணம் வந்து கன்சியூமரிசம் அதிகமானதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். இப்ப நம்ம துன்பங்களுக்கு பிறகுதான் வந்து இந்த மாதிரியான இலக்கியங்கள் நிறைய வருது அப்படின்னா சமூகத்தில் ஏற்படுகின்ற முக்கியமான மாற்றங்கள் அது நேரடி தொடர்பாக இருக்கலாம், மறைமுக தொடர்பாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை படைமாற்றுவதற்கோ அல்லது இன்னொரு கதவை திறப்புவதற்கோ அது வந்து கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ எந்த ஒரு நாடும் வந்து பெண்களை பற்றி நிறைய பேசுறாங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான ஒரு புரிதல் வந்து வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஆண்கள் மட்டும் சார்ந்தது கிடையாது, ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கே வந்து பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம் சமூகங்களுக்கு இப்ப நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பெண்கள் நிறைய கல்வி எடுத்துருக்காங்க, அவங்க வந்து சமூக பங்களிப்பிற்கு இப்ப முன்னாடி வந்து இருந்ததை விட அதிகமாக பங்களிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நேரடி பங்களிப்பும் மறைமுக பங்களிப்புமாக இருக்கக்கூடிய பெண், ஏன்னா மொத்தமாக மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா சரிபாதியாக ஏறக்கூடிய பெண்கள்லாம் இருந்தாங்க. அப்ப ஒரு பாதியை நம்ம பேசுவதை விட்டு அவர்களை கவனப்படுத்துவதை விட்டு கண்டிப்பாக இன்னொரு பாதியை மட்டும் வச்சுட்டு உலகத்தை மேம்படுத்த முடியாது. இந்த ஒரு அடிப்படை புரிதல் தான் வந்து இந்த உடல் அரசியலை பற்றி அதிகமாக சமீப காலங்களில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான காரணமாக நான் பாருங்க. இதை வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய நேர்முறையான ஒரு எஃபெக்டா கூட பாக்கலாம். கண்டிப்பா நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நாளும் ஆதரவளிக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி சில நேர்முறையான ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம இந்த ஜாதி அரசியலாகவும் எல்லாவற்றிலும் வந்து மனிதர்கள் தங்களுக்கு நிகராக மற்றவர்களை நினைக்கவில்லை அப்படிங்கறதான் பிரச்சனை. அது பெண் ஆண் அப்படின்ற பால் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது ஜாதிய அழுப்புகளுக்கு இடையில நாம் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதிங்கிற அந்த புரிதலாக இருக்கலாம். இந்த புரிதல் எல்லாத்துக்குமே வந்து எதிர்வினையாக எடுத்துக்கிறதா நம்ம வைக்க வேண்டியது மனிதன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதத்தை நம்ம வளர்க்கும் பொழுது, மனிதத்தை பற்றி நிறைய பேசும் பொழுது ஒரு சக மனிதனுக்கு மேல இருக்க வேண்டிய நியாயமாக இருக்க வேண்டிய அன்பை பற்றியும் அந்த அன்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சென்றடைந்து